திருப்பி திருப்பி இபாதத்தை மட்டும் தொழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ் மட்டும் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. இஸ்லாம் பொருளாதார பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லுது, சமூக பிரச்சனைக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? நீ இன்னைக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட நீதித்துறையில் எவ்வளோ பண்டிங் கேஸ் எவ்வளோ இருக்க பிரச்சனை, இஸ்லாமிய நீதித்துறை எப்படி அதை சால்வ் பண்ணி வைக்கும்? இஸ்லாமிய பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தினா வறுமை எப்படி ஒழிக்க முடியும்? இஸ்லாமிய சமூக அமைப்பு ஆண் பெண் சம்பந்தமான சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா கற்பழிப்பையும் ரேப்பையும் பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு இல்லாத தன்மையும் எப்படி இஸ்லாம் தீர்த்து வைக்கும்? இப்படி பேசணும். இஸ்லாம் பிரச்சனையை தீர்க்க வந்த மார்க்கம்னு நம்ம பேசணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, பாசத்திற்குரிய எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சமீப மாதங்களாக ஓரிரு மாதங்களாக சமூக வலைதளங்களிலும், குறிப்பாக கடந்த 3 நாட்களாக மிக மோசமான, கேட்க முடியாத, பார்க்க முடியாத சம்பவங்களை எல்லாம் நாம் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ குறிப்பாக மணிப்பூரில் நடக்கக்கூடிய வன்முறை, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நம் கண் முன்னாடி நிகழப்படும் பொழுது ஒவ்வொருத்தர் அந்த நிகழ்வு குறித்து ஒவ்வொரு கருத்தோடு அதை பார்க்குறாங்க, அணுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அது ஸோ குறிப்பாக சொல்லும்போது ஒரு ரொம்ப குறுகிய சிந்தனையாளர்கள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, வெறும் அந்த நிகழ்வை மட்டும் பேசுவாங்க. இல்லை கொஞ்சம் ஒருபடி ஒரு ஆழமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் அந்த நிகழ்வோடு சேர்த்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களையோ இல்லை கட்சிகளையோ, உதாரணத்துக்கு பிஜேபி இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு அந்த நபர்களோடும் அந்த கட்சியோடு தொடர்புபடுத்தி மட்டும் அந்த நிகழ்வை பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு மறுமலர்ச்சியாளன், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நாம முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம ஹைர உம்மத்து நல்லா சொல்கிறாங்க, சிறந்த சமுதாயம் நீங்கள் சொல்கிறாங்கல்ல நம்மளை. அப்போ ஒரு மறுமலர்ச்சியாளனாக, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக இந்த பிரச்சனையை நாம் எப்படி பார்க்கணும்? ஒரு குறுகிய சிந்தனையோட வெறும் நிகழ்வை மட்டும் பேசிட்டு போகக்கூடிய மக்களை நாம் இருக்கணுமா, இல்லை அதோடு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களையோ கட்சியை மட்டும் பேசிக்கொண்டு நடந்து போகணுமா, இல்லை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆணி வேறு என்ன, மூல காரணம் என்ன, இந்த பிரச்சனைக்கான ஆணி வேறும் மூல காரணமும் என்ன, அதற்கான இஸ்லாமிய தீர்வு என்னன்றதோடு சேர்த்து பார்க்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணுமா? அப்ப அந்த அடிப்படையில ஒரு இஸ்லாமியனாக இந்த பிரச்சனையோட வந்து நம்ம வெறும் ஒரு 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 குறுகிய கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காம இதற்கான காரணத்தையும் என்னன்றதை சரியா சொல்லி அதற்கான இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்னன்றதை சொல்ற கட்டாய கடமையான சூழல்ல முஸ்லிம்கள் நாம இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது ஏதோ ரெண்டு ஜாதி பிரச்சனை, இல்ல ரெண்டு மதத்திற்கு எதிராக ஒரு கிறிஸ்தவம் ஒரு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனை அப்படின்றதோட மட்டும் இல்லாம, இல்ல எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி இது பிஜேபி பிரச்சனை மட்டும் பார்க்காம உண்மையிலே இந்த பிரச்சனை என்ன, இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, அந்த அடிப்படையில பார்க்கும் போது முதல்ல இந்த பிரச்சனையோட ஒரு சாராம்சத்தை ஒரு பிரீஃபா ஒரு சுருக்கமா அந்த யதார்த்த நிகழ்வு என்னன்றது முதல்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த காரணத்தையும் அதுக்கான தீர்வையும் சொல்லும் போது அது புரிய முடியும் நம்மளால. அப்ப ரொம்ப ஒரு சுருக்கமா இந்த பிரச்சனையோட யதார்த்தத்தை நம்ம சொல்லும் பொழுது, மணிப்பூர் வடகிழக்கு மாநிலங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுல குறிப்பா மணிப்பூர்ல இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து 2 இன மக்கள் இருக்கிறாங்க, ஒன்று வந்து மெய்திகள் சொல்லுவாங்க, இன்னொன்று கூக்கி இன மக்கள் சொல்லுவாங்க, கூக்கி நாகா இன மக்கள். ஸோ அந்த மணிப்பூருடைய அந்த யதார்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒன்று மலைப்பகுதி, வனங்கள் காடுகள் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, 90% மணிப்பூருடைய மொத்த நிலப்பரப்பு மலைப்பகுதியாகவும் காடு பகுதியாகவும் தான் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் தான் கூக்கி இன மக்கள் நம்ம சொல்கிறோம், நாகா மற்றும் கூக்கி இன மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சமவெளியில் பள்ளத்தாக்கில் இம்பால் வேலின்னு சொல்லுவாங்க, பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா மெய்தி இன மக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மக்கள் தொகை ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்த மணிப்பூருடைய மொத்த மக்கள் தொகையில் 60% மக்கள் தொகை மெய்த்திகள் தான், மெஜாரிட்டி யார் அங்கே மெய்தி இந்துக்கள் சமவெளியில் வாழ்கிறவங்க, 30-40% தான் கிறிஸ்தவர்கள் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள். அப்போ மெஜாரிட்டி யாருன்னு நமக்கு தெரியுது, அங்கே இந்துக்கள் தான் மெஜாரிட்டி, கிறிஸ்தவர்களும் ட்ரைபல் பழங்குடி மக்கள் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 30-35-40% தான், 30% கூகிகள், 10% நாகாக்கள்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அதோடைய ஒரு சின்ன ஒரு யதார்த்தம். இப்போ இந்தியாவுடைய ஒரு உருவாக்கத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியான்ற ஒரு நாடு உருவாகும் போது இந்த எல்லா மாநிலத்தையும் சேர்த்து தான் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு மாநிலமும் அனெக்ஸ் பண்ணப்பட்டுச்சு சேர்க்கப்பட்டுச்சுன்னு நம்ம சொல்கிறோம்ல. 1947 முன்னாடி இந்தியான்ற ஒரு நாடு இல்லை உலகத்தில், உலக வரைபடத்தை எடுத்து பாருங்க, 1947 முன்னாடி உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியான்ற ஒரு நாடு இருக்காது. 47 தான் இந்தியா ஒரு நாடு பிறகுது. நமக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, 1980 பிறந்தோம், 90 பிறந்தோம்னு சொல்லிட்டு 90 முன்னாடி நம்ம இந்த உலகம் தெரிஞ்சிருப்போமா? இல்லை. அது மாதிரி 47 முன்னாடி இந்தியான்ற ஒரு நாடு உலகத்தில் இல்லை, உருவாக்கப்பட்டுச்சு புதுசாக.
பிரிட்டன் வந்து காலனி ஆதிக்கத்தை முடிச்சுட்டு சுதந்திரம் கொடுக்கும்போது பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ இந்தியாவோட உருவாக்கத்தில் நம்ம பார்க்கும்போது பல மாநிலங்கள் சேர்க்கப்படுது இல்லையா, அதில் சில மாநிலங்கள் பை ஃபோர்ஸா பை மிலிட்டரி ஆபரேஷன் மூலயமா ராணுவ நடவடிக்கை மூலயமா ஆபரேஷன் போலோன்னு நம்ம படிச்சிருப்போம் ஹைதராபாத் எப்படி சேர்த்தாங்க இந்தியாவோட, சிலது ஃபோர்ஸா சேர்க்கப்பட்டிருக்கு அனெக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சில மாநிலங்கள் உங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்குறோம், சுயாட்சி கொடுக்குறோம், நீங்க இந்தியாவோடு சேர்ந்தாலும் நீங்க தன்னிச்சையாக ஆட்சி பண்ணிக்கலாம், சுயாட்சி இருக்கும், சில பிரிவிலேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற அடிப்படையில் சேர்க்கப்படுது, கண்டிஷனோட தான் சேர்க்கப்பட்டுச்சு. உதாரணம் காஷ்மீர் நம்ம பார்க்க முடியும், இப்போ ஆர்டிகல் 370 தூக்கிட்டான், பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு காஷ்மீர், ஒரு சுயாட்சி, ஒரு அட்டானமஸா நீங்க ரெண்டாயிக்கலாம், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், மற்ற மாநிலங்கள் மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. அது மாதிரி பல வடகிழக்கு மாநிலங்கள் இந்த மாதிரி சில பிரிவிலேஜஸோட ஸ்பெஷல் சிறப்பு அந்தஸ்தோட தான் சேர்க்கப்பட்டுச்சு. அதில் ஒரு சில அந்தஸ்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கான சட்டம் இருக்கு இல்லையா, சிவில் அண்ட் கிரிமினல் நான் சொல்றேன், இப்போ யூசிசிலாம் பேசிட்டு இருக்கோம், பட் சிவில் அண்ட் கிரிமினல் கூட அந்த இன மக்கள் அந்த அவங்களுக்குள்ள தீர்மானிச்சுக்கலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களை தலையிடாது. அதே மாதிரி நிலம் சார்ந்த சட்டங்கள், காடுகளை பராமரிப்பதற்கான சார்ந்த சட்டங்கள் அரசாங்கத்தோட தலையீடு அங்கே இருக்காது, அந்த இன மக்களோட கண்ட்ரோல் அந்த காடுகள் இருக்கும். இதுதான் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இது மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையோட தூக்கத்திற்கு முன்னாடி 2015 பிஜேபியோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வராங்க, அப்போ ஃபாரஸ்ட் நில சீர்திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க, அரசாங்கத்தோட தலையீடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு எதிராக போராடுறாங்க, அதை பின்வாங்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ சமீபமாக ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், காடுகளை பாதுகாக்கிறதுக்கான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கோ டூரிசம் சுற்றுச்சூழல் சுற்றுலா சாங்க்சுவரி வனவிலங்கு பாதுகாக்கணும் காடுகளை பாதுகாக்கணும்ன்ற பேரில் அரசாங்கம் தலையிடும், இனிமேல் உங்கள் கண்ட்ரோல் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது, அரசாங்கத்தை தலையீடு இனிமேல் இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. ஸ்டாண்டிங் கமிட்டிக்கெலாம் போகல, டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு சட்டம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே நேரத்தில் இந்த பிரச்சனையோட துவக்கம் பாருங்கள், மெய்தீன மக்கள் சொல்கிற பள்ளத்தாக்கில் வாழ்கிறாங்கன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, என்னென்னா நாங்களும் பழங்குடியினராக எங்களை அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கூக்கி மக்கள் பழங்குடின் இருக்காங்களோ, பழங்குடினா சில சிறப்பு அந்தஸ்து இருக்கு சலுகைகள் அரசாங்க அரசியலமைப்பு படி, அப்போ எங்களையும் பழங்குடின் அறிவிங்கன்றாங்க. ஏன் அதில் ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த இம்ஃபால் வேலியில் வாழக்கூடிய பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய சமவெளியில் வாழக்கூடிய மெய்தீகள் காடுகளில் நிலம் வாங்க முடியாது, ஆனால் பழங்குடியாக இருக்கக்கூடிய கூக்கிகள் என்ன செய்யலாம், இங்கே வேலையிலையும் இந்த சமவெளியிலும் நிலம் வாங்க முடியும்ன்ற சட்டம் இருக்கு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களே பழங்குடியினா அறிவிங்க, நாங்களும் அங்கே நிலம் வாங்கணும், ஏன்னா நாங்கள் தான் வந்து 60% மக்கள் தொகையில் இருக்கிறோம், ஆனால் வெறும் 10% நிலப்பரப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ 40% மக்கள் தொகையில் இருக்கிறவங்க 90% நிலப்பரப்பில் வாழ்கிறாங்களே, அப்போ எங்களால் அங்கே நிலம் வாங்க முடியலையே, கேட்குறதுக்கு நியாயமாக தெரியலாம், இதுதான் யதார்த்தம். அப்போ அந்த பெட்டிஷன் போகுது, கேஸ் போகுது, ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே என்ன பண்ணுங்க, ஒரு கன்சிடரேஷனை பண்ணிட்டு இதை இதை பரிசீலனை செஞ்சு அதை அங்கீகரித்து அவங்களுக்கு கொடுங்க, பழங்குடியினர் அவங்க அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கும். இந்த தீர்ப்புக்கு பிறகு தான் கூக்கி இன மக்கள் மலைவாழ் மக்கள் அந்த மக்கள் அந்த 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 பழங்குடி மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க, அமைதியான முறையில் தான் போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இந்த மெய்தீகளுடைய தலையீட்டின் பேரால் ஒரு கலவரமாக அது மாறி பல பல சர்ச்சு வந்து இடிக்கப்படுது, தேவாலயங்கள் இடிக்கப்படுது, பல மக்கள் கொல்லப்படுறாங்க, பல்லாயிரக்கணக்கில் பல சேதங்கள், ஏகப்பட்ட உயிரிழப்புகள். அதோடைய ஒரு ரீசெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க முடியாத வீடியோ, பெண்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம், நிர்வாணமாக பகிரங்கமாக கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு பெண் கொல்லப்பட்டு இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் அரங்கேறியிருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் இதில் ஒரு முக்கியமான ஒரு 3 அம்சத்தை நம்ம வந்து காரணமாக சொல்கிறோம். ஒன்று, முதலாளித்துவ பொருளாதார அமைப்புடைய இந்தியாவில் முதலாளித்துவ மேற்கத்திலோட முதலாளித்துவ பொருளாதார சட்டத்துடைய அந்த சிஸ்டம் அந்த அமைப்பை இங்கே நடைமுறைப்படுத்துறது. ரெண்டாவது, பெரும்பான்மை ஜனநாயகம் சொல்லக்கூடிய அந்த கொள்கை. மூன்றாவது, தேசியவாதம் இனவாதம் சொல்லக்கூடிய ஒரு பிரிவினைவாத கொள்கை எப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த இவங்க சொன்னாங்களே மெய்த்தி பழங்குடியினரை அறிவிக்கிறாங்க இல்லையா, இந்த மெய்த்தி பழங்குடியினர் அறிவிக்கிறது மூலயமா அங்கே நிலம் வாங்க முடியும்னு சொல்கிறோம்ல, இது வரைக்கும் அந்த சட்டம் இல்லை, இப்படி ஆயிடுச்சுன்னா மெய்த்தி மூலம் அந்த காடுகள் தனியார் மயமாக்கப்படுவதற்கான சூழலை தான் இந்த சட்டம் எடுத்துட்டு போகுதுன்றதான் நிலவரம், அதுதான் யதார்த்தம். இது வரைக்கும் காடு தனியார் மயமாக்கப்பட முடியாது, அது அவங்க கண்ட்ரோலில் இருக்கு, பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்போ பிரைவேட்டைசேஷன், ஒரு சில பண முதலாளிகள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க, இது தனியார் மயமாக்கப்படும்ன்றதுக்கு இந்த மெய்த்திய பழங்குடின்னு அறிவிச்சாதான் மெய்த்திய பேரில் யார் வர முடியும், பல தனியார் முதலாளிகள் தனியார் நிறுவனங்கள் வந்து அங்கே நிலம் வாங்குறது. காஷ்மீரில் பார்த்தோம்ல, காஷ்மீரில் சேம் எக்ஸாக்ட் அதை தான் நடந்துச்சு, யாரும் வாங்க முடியாதுன்னு சட்டம் இருந்துச்சு, இனிமேல் வாங்கலான்னு சட்டம் போட்டாங்க, யார் வாங்கினா பண முதலாளிகள் தான் போய் வாங்குறாங்க.
அப்ப காடுகளை தனியார் மயமாக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு எடுத்துட்டு போறது தான் இதுல முக்கியமான ஒரு அம்சம், பொருளாதாரம் ரீதியான ஒரு அம்சம். அப்ப இந்த அரசாங்கம் வந்து மக்களாட்சின்னு சொல்லிக்கலாம், ஆனா மக்களுக்கான ஆட்சி தான் இல்லை, இது வெறும் பண முதலாளிகளுக்கான ஆட்சி தான், பணக்காரர்களுக்கான ஒரு ஆட்சி தான். இந்த பொருளாதார அமைப்பு அப்படிதான், நீதி இது வந்து பிரைவேட்டைசேஷனா இருக்கட்டும், தனியார் மயமாக்குறதா இருக்கட்டும், இந்த பொருளாதார அம்சமே வெறும் பண முதலாளியோட வளர்ச்சிக்கு தான் வித்துடுது. நம்ம பாக்குற ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது, இந்தியாவோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரோட்ல போற நம்மளுடைய பசியக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுன்னு நினைக்கிறீங்களா? ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறனால இல்ல அதானி அம்மனோட பேங்க் அக்கௌண்டோட இன்க்ரீஸ் தான் ஜிடிபி இன்க்ரீஸ் காட்டுறாங்களா? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால என்ன ரிசல்ட்? மக்கள்கிட்ட எந்த வறுமை ஒழிக்கப்பட்ட மாதிரி தெரியல, ஆனா பண முதலாளிகள் டாப் டென்ல இந்தியாவில் இருக்கிற அதானி அம்மனி போயிட்டாங்கன்ற ரிசல்ட் வருது. அப்போ இதுதான் பொருளாதார ரீதியான ஒரு முக்கியமான அம்சம். இரண்டாவது அம்சம், பெரும்பான்மை ஜனநாயகம் நம்ம சொல்றோம். பெருமான்மை ஜனநாயகம்னா என்ன? ஜனநாயகம்னா முதல்ல என்ன, முதல்ல முஸ்லீம்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஜனநாயகம் ஜனநாயகம்ன்றது வெறும் ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு இருக்கு, இதுதான் ஜனநாயகம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஜனநாயகம் டெமோக்ரஸினா என்ன, ரெண்டு அம்சம் இருக்கும். பை தி பீப்பிள், ஃபார் தி பீப்பிள், ஆஃப் தி பீப்பிள் படிச்சிருப்போம் ஸ்கூல்ல, சோஷியல் சயின்ஸ் புக்ல படிச்சிருப்போம். என்ன சொல்லுது டெமோக்ரஸினா? ரெண்டு அம்சம், ஒன்னு சியாதா, ஒன்னு சுல்தான். சாவர்னிட்டி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஒன்னு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், இன்னொன்னு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம். ரெண்டு முக்கியமான அம்சம் இருக்கு ஜனநாயகத்துல, ஒன்னு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம். சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு, ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு. இது ரெண்டுமே மனிதர்களுக்கு, அன்னாஸ் மக்களுக்கு கொடுப்பது தான் ஜனநாயகம். சட்டம் இயற்ற அதிகாரமும் மக்களுக்கு தான். அங்க யார் போய் சட்டம் இயற்றணும், யார் ஆட்சியாளரா வரணும், யார் என்னுடைய மினிஸ்டரா வரணும்னு சூஸ் பண்ற அதிகாரமும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு தான். நீங்க தான் ஓட்டு போட போறீங்க, நீங்க ஓட்டு போட்ட பிரதிநிதி தான் பாராளுமன்றத்துக்கு போக போறாரு, அந்த கட்சி தான் பாராளுமன்றத்தில் கூடிய பிரதிநிதிகள் தான், மினிஸ்டர்ஸ் தான் சட்டம் போட போறாங்க. எதன் அடிப்படையில்? பெரும்பான்மையின் அடிப்படையில், மெஜாரிட்டி. இதுதான் ஜனநாயகம். அப்ப சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமும் மக்களுக்கு, ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு. அப்ப பெரும்பான்மை தான் ஜெயிக்க முடியும், பெரும்பான்மை ஓட்டு வாங்குறவங்க தான் அதிகாரத்துல வர முடியும் அப்படின்னா, அப்ப யதார்த்தமாவே அந்த அரசியல் கட்சிகள் போட்டி போடுறாங்களா, யார் யாரெல்லாம் ஓட்டிங்ல போட்டி போடுறாங்களோ, பொதுவாக என்ன தெரியுமா செய்வாங்க, மக்களை ஐடென்டிஃபை பண்ணி களம் கண்டு பிரிப்பதற்கான வேலையை செய்வாங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஓட்டு கிடைச்சாதானே ஜெயிக்க முடியும். அப்ப மக்களை பிரிக்கணும், ஒன்னு மத அடிப்படையில பிரிக்கணும், இல்ல இன அடிப்படையில பிரிக்க முடியுதான்னு பாப்பாங்க, இல்ல மொழி அடிப்படையில, இல்ல நிறம் அடிப்படையில, ஏதோ ஒண்ணு ஒண்ணு மதமோ ஒரு இனமோ மொழியோ எப்படியோ மக்களை பிரிச்சு எந்த வகுப்பினர் எந்த குழுவினர் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, பெரும்பான்மையா இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுடைய ஓட்டை வாங்கிட்டு என்ன செஞ்சிட முடியும், நான் அதிகாரத்துல போக முடியும். மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மக்களோட ஓட்டு, ஒரு ஓட்டு கூட எனக்கு தேவையில்லையே. பிஜேபி அதுதானே சொல்றாங்க, 80 vs 20 எலெக்ஷனோட கேம்பெயின்ல 80 vs 20 எதை மீன் பண்றான், 80% இந்துக்கள், 20% முஸ்லீம்கள். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான ஒரு ஒரு போராட்டம் தான் இந்த ஜனநாயகத்தோட எலெக்ஷன் சொன்னார் பிஜேபியோட ஒரு மினிஸ்டர். அப்ப யோசிச்சு பாருங்க தலைவர் அப்படிதானே சொன்னாரு பிஜேபியோட தலைவர். அப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபி ஜனநாயகத்தை, ஜனநாயகத்தோடைய பிரச்சனையையும் ஜனநாயகத்தோடைய ஒரு ஓட்டையும் ஒரு ஃபிளா அதோடைய குறைபாடை தெளிவா புரிஞ்சு அதுல எப்படி பயணிக்கணுமோ அப்படி பயணிச்சுட்டு இருக்காங்க. பெரும்பான்மை ஓட்டு வாங்கி ஜெயிக்கலானா எங்க இங்க இந்துக்கள் தான் பெரும்பான்மை, இந்து மதம் தான் பெரும்பான்மை, இந்துக்கள் தான் பெரும்பான்மை, பெரும்பான்மை ஓட்டு எங்களுக்கு போதும், சிறுபான்மையோட ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு வேணாம், இவங்களோட மொத்த ஓட்டு எங்களுக்கு வேணும்னா இந்துக்களுக்கு சாதகமாகவே செயல்படுறது. மஸ்ஜிதை இடிச்சுட்டு கோயிலை கட்டு, முஸ்லீம்கள் இந்துக்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்து, முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதின்னு காட்டு, முஸ்லீம்கள் இருக்கிறது பிரச்சனைன்னு காட்டு, உன்னுடைய சலுகைகள் அவன் எடுத்துக்கிறான் பாருன்னு காட்டு, இப்படி அவங்கள பத்தின ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்துக்கள்கிட்ட ஊட்டி 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 இந்த பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்கை சேகரிச்சு ஆட்சியில வந்துட்டாங்க. இரண்டா 2 consecutive terms இருக்கிறாங்க, இதை மெயின்டைன் பண்ணணும்னா என்ன செஞ்சாகணும், திருப்பி அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பாலிசி, சிம்பிள், அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. இப்ப மணிப்பூர்லயும் அதுதான் நடக்குது, மணிப்பூர்லயும் அதுதான், கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி, இந்துக்கள் மெய்த்திகள் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி ஓட்டு வாங்கி தான் பிஜேபி கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கு. இப்போ அதை தக்க வைக்கணும், திருப்பியும் அவங்க அதே ஆட்சி வரணும்னா என்ன செய்யணும்? அப்போ இந்த மாதிரி கலவரத்தையும் வெறுப்பு பிரச்சாரத்தையும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டி விட்டோம்னா தான் நம்ம இதை மெயின்டைன் பண்ண முடியும். இவங்க நமக்கான ஓட்டை போடுவாங்க, இவங்களுக்கு சாதகமாகவே சட்டம் போடுறது, யாரும் இந்துக்களுக்கு சாதகமாகவே இப்போ போட்ட சட்டமும் என்னது, ரிசர்வேஷன், இவங்களை பழங்குடியினர் அறிவிக்கிறது யாருக்கு சாதகமா, மெய்த்திகளுக்கு சாதகமான சட்டம் அது. அப்போ இப்படி போடும்போது தான் இவங்களுக்கே பிரிவிலேஜ் கொடுக்கும், இவங்களுக்கு சாதகமாகவே சட்டம் போடும்போது இவங்க நமக்கு போட்ட ஓட்டை திருப்பி நம்பிக்கை போடுவாங்க, நம்ம திருப்பி ஆட்சிக்கு வந்துடலாம்.
கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா நமக்கு இந்த மைனாரிட்டி அவன் என்னன்னா எனக்கு என்ன. அப்ப ஜனநாயகம் என்ன சொல்லுதுன்னா பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு ஆட்சி தான் ஜனநாயகம். ஜனநாயகத்துல சிறுபான்மையினர் தாக்கப்படுவார்கள், சித்திரவதைக்குள் ஆக்கப்படுவார்கள், அப்ரஸனுக்கு உட்கொள்ளப்படுவார்கள். இதுதான் பெரும்பான்மை மக்களுக்கான ஆட்சி தான் ஜனநாயகம். சிறுபான்மை மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை ஜனநாயகத்தை, அதை பத்தி கவலையே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா பெரும்பான்மை தான் ஆட்சிக்கு வரணும்ன்றதா ஜனநாயக கோட்பாடே சொல்லுது. அப்போ சிறுபான்மை மக்களை பத்தி கவலை இல்லை. முஸ்லீம்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு கன்சிகூட்டிவ் டைம் என்ன ஆச்சு, ட்ரிபிள் தலாக்ல இருந்து பாபர் மசித் காஷ்மீரோட 370 ரிவோகேஷன்ல இருந்து ஹிஜாப் பேன்ல இருந்து கர்நாடக ஒவ்வொரு பார்க்கணும்ல நம்ம ஒவ்வொரு கவுல் இச்சி மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு அடிச்சு கொள்றதுல இருந்து எல்லாமே என்னது, எல்லாமே இஸ்லாத்தியம் இருக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள், தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரங்கள். பப்ளிக்காவே பேசுறாங்களே பிஜேபி தலைவர்கள், இதை வெக்கப்படலையா அவங்க பப்ளிக்? அவங்க கேம்பெயினே அதே தானே. கர்நாடகாவில் என்ன கேம்பெயின் போச்சு, கேரளா ஸ்டோரி எல்லாரும் பாருங்க. அப்போ முஸ்லீம்கள் மீது மைனாரிட்டி மக்கள் யாரா இருக்கிறாங்களோ அவங்கள் மீதான ஒரு வெறுப்பு மெஜாரிட்டி ஊட்டிட்டோம்னா இவன் தான் பிரச்சனை, அவன் காமிச்சிட்டா இவன் எல்லாம் ஓட்டு போட்டுருவான், திருப்பி நம்ம தக்க வச்சுக்கலாம் ஆட்சியை. ஸோ அப்போ ஜனநாயகம்ன்ற கோட்பாடே பிரச்சனை. இங்கே நம்ம பிஜேபி பிரச்சனைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தான் தீர்வுன்னு தேடி போகிறது அதி ஒரு பெரிய முட்டாள்தனம் அது முஸ்லீம்கள் பண்ணுறது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் காங்கிரஸ் ஏதோ, யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய உதாரணம், ரெண்டு உதாரணம் போதும் நம்ம புரிஞ்சுக்கிறது. டெமோக்ரஸி தான் பிரச்சனைன்றது நம்ம விளங்காமல் பிஜேபி தான் பிரச்சனை, பிஜேபி தான் பிரச்சனைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பிஜேபி இல்லை பிரச்சனை, இதுக்கு மேலே கூட ஜனநாயகன்ற கொள்கையே பிரச்சனை. நம்ம எப்போ உணர போகிறோம் யோசிச்சு பாருங்க, 1992 பாபர் மஜித் யார் யார் ஆட்சியில் இருந்தான்னு நினைக்கிறீங்க, மத்தியில் காங்கிரஸ் தான் இருந்தாங்க, இவங்களும் மெஜாரிட்டிக்கு தான் ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபேவர் பண்ணாதான் நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியும், மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, இந்துத்துவன்ற வார்த்தை இருக்குல்ல இன்னைக்கு பேசுகிறோம்ல, ஹிந்து ராஷ்ட்ரா இந்துத்துவா இந்து நாடா இதை அறிவிக்க போகிறோம் முயற்சி பேசி பப்ளிக்காக பேசுகிறாங்க பிஜேபி தலைவர்கள். இன்னைக்கு ஹிந்துத்துவன்ற வார்த்தை 1995 முன்னாடி வரைக்கும் லீகலிஸ்ட் கிடையாது, அது சட்டப்பூர்வமான வார்த்தை கிடையாது, லீகலைஸ்டு கிடையாது. காங்கிரஸ் தான் அதை லீகலைஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க, யார் லீகலைஸ் ஆகிறா, இந்துத்துவன்ற வார்த்தை யார் லீகலைஸ் ஆகிறா, காங்கிரஸ் தான் அங்கே 1995. அப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க வந்து வெளிப்படையாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க மறைமுகமாக நயவஞ்சகத்தனமாக தான் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறாங்களே தவிர நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, பிஜேபி தான் பிரச்சனை காங்கிரஸ் தான் தீர்வுன்னு இல்லை. இந்த ரெண்டு பேரும் ஜனநாயகத்தில் தான் பயணிக்கிறாங்க, ஜனநாயகமே பிரச்சனைன்னு நம்ம பார்க்குறோம். ஜனநாயகம் தான் காரணம், பெரும்பான்மை தான் ஆட்சிக்கு வர முடியும் ஜனநாயகம் கோட்பாடு சொல்லுது. அப்ப நேச்சுரலாவே அங்க சிறுபான்மையினர் தாக்கப்படுவாங்கன்றது யதார்த்தம். அது முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின், அவ்வளவுதான். இல்ல இனம் அடிப்படையிலனா எந்த இனம் மைனாரிட்டி அந்த இனம், மொழி அடிப்படையிலனா மொழி அடிப்படை. ஸோ இப்போ இதுதான் யதார்த்தம். இது இரண்டாவது ஒரு முக்கியமான அம்சமாக பார்ப்போம். மூன்றாவது முக்கியமான அம்சம், இவங்க சொல்ற காரணம் நாங்கள் ஏன் இந்த சட்டத்தை போடுறோம், மைத்தைகளுக்கு ஏன் இந்த ரிசர்வேஷன் ட்ரைபல்னு நாங்கள் அறிவிக்கிறோம், பழங்குடினு அறிவிக்கிறோம்னா அங்கே வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வராங்க, நாங்கள் ஏன் அரசு தலையிடுன்னு சொல்கிறாங்களே. அடுத்து ஒரு ரெண்டு அம்சம் சொன்னால், ஒன்று இவங்களை பழங்குடியாக அறிவிக்க போகிறோம், ரெண்டாவது அரசாங்கம் தலையிடுங்கமே, அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது குக்கிகளுக்கு, காடுகளை வந்து நாங்கள் அரசாங்கம் தலையிட்டு நாங்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சு நாங்கள் பராமரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ரீசன் என்ன சொல்கிறாங்க, குக்கிகள் என்ன செய்கிறாங்களாம், இல்லீகல் இமிகிரன்ஸ் சட்டவிரோத குடியேறிகளை குடியமர்த்துறாங்க அந்த பகுதியில், பர்மா பல பகுதியிலேருந்து வந்துடுறாங்க இல்லீகல் இமிகிரன்ஸ். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைலாம், என்ஆர்சி சிஏ அப்போலாம் அசாமில் என்ன அடிச்சுலாம் முஸ்லீம்கள் எல்லாரும் இல்லீகல் இமிகிரன்ஸ்னு சொல்லிட்டாங்க தானே ஆச்சு. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, கூக்கிகள் இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு வழிவகுக்கிறாங்க, சட்டவிரோத குடியேறிகளுக்கு அங்கே குடியமர்றதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்குறாங்க, இப்படி பல நூறு பேர் வந்துட்டாங்க அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வந்தவங்களாம் யார் வந்தாங்க தான் உண்மையிலே, வந்தவங்களாம் யார், பர்மாலேருந்து வராங்க, பர்மாவில் பிரச்சனை இருக்குது, பார்த்தா நம்ம முஸ்லீம்கள் எப்படி தாக்கப்பட்டாங்க புத்த மக்களால், புத்த ஆட்சியாளர்களால் அங்கே பர்மாவில், அங்கே முஸ்லீம்கள் மட்டும் தாக்கப்படலை, இந்த கூக்கிங்க மக்களும் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப தாக்கப்படும் போது உயிருக்கு உத்தரவாதம் அங்க இல்ல, உயிரால் உயிரோட வாழ முடியலன்னு சொல்லிட்டு உயிருக்கு தஞ்சம் தேடி வராங்க அந்த மக்கள். அப்ப மனிதநேயமற்ற உயிருக்கு பயந்து ஒருத்தர் செத்துருவான்னு சொல்லிட்டு இங்க வரான், இல்ல இல்ல நீ இந்த நாட்டுக்காரன் இல்ல, நேஷனலிசம் தேசியவாதம், நாங்களா இந்தியர்கள், நீ இந்தியா கிடையாது, நீ இந்திய நாட்டை சார்ந்தவன் கிடையாது, இப்படின்னு ஒரு தேசியவாத சிந்தனையை வச்சு ஒரு ஒரு நாட்டுப்பட்டுன்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு சிந்தனை, கேவலமான ஒரு சிந்தனை நாட்டுப்பட்டுன்றது. யோசிச்சு பாருங்க, நீ இந்த நாட்டுல பிறந்ததுனால என்ன பெருமை, இந்த நாட்டில் பிறந்துட்டு இந்தியாவில் பிறந்துட்டீங்க, ஐ மீன் இந்தியன் என்ன பெருமை உனக்கு, தமிழண்டா என்ன பெருமை, தமிழ் என்ன தமிழண்டா என்ன, இந்த மொழி பேசுறனால என்ன பெருமை, இல்லை இந்த மொழியில் வேற மொழி பேசுறனால என்ன, அதில் என்ன பெருமை வந்துருச்சு, இஸ்லாம் என்ன சொல்லுது அதுக்கு, இஸ்லாமிய தீர்வு நம்ம பார்ப்போம். அப்போது இந்த அடிப்படையில் யோசிக்கும் போது தான் இந்த நாட்டுக்கான இல்லைன்றதுனாலே அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க பார்த்தீங்களா, ஒரு இனவாதம். அப்போ இந்தியான்ற தேசப்பற்ற நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இனப்பற்று பேசுறதும் சரிதானே, நீங்க எல்லா அடிப்படையில் நாடு அடிப்படையில் ஒரு பற்ற பேசுறீங்க, அவங்க இன்னும் அடிப்படையில் ஒரு பற்ற பேசுறாங்க, அப்ப அதுக்காக இதுவும் கரெக்ட் தானே, இஸ்லாம் மொத்தமே தப்புன்னு சொல்லுது.
இன அடிப்படையில் இருக்கிறது மொத்தமே தப்பு. கூக்கி இன மக்கள், நாகா இன மக்கள், மைத்தி இன மக்கள் இனவாதம் அடிப்படையில் சண்டை போடுறதும் தப்பு. இந்த இனத்தில் உள்ளவங்க இந்த இனத்தில் அடிச்சுக்கணும், அதுவுமே தவறு தானே இஸ்லாம் படி. அப்ப அந்த அடிப்படையில் இந்த மூன்று அம்சம், ஒன்று முதலாளித்துவ பொருளாதார கொள்கை பிரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்குதல், ரெண்டாவது பெரும்பான்மை ஜனநாயகம், மூன்றாவது தேசியவாதம் இனவாதம். இப்போ இஸ்லாமோட தீர்வை நம்ம பார்ப்போம். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாமிய கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவாக சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விற்கு நல்லா சொல்றான். ஆனா ஜனநாயகம் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பான்மை ஓட்ட வாங்கின மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, கட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சி தான் சட்டம் ஏற்றுறதுக்கு அதிகாரம் படைத்த கட்சி, அந்த கட்சியில் கூடிய மினிஸ்டர்ஸ் யாரோ அவங்க தான் சட்டம் ஏற்றுவாங்க. பெரும்பான்மையா சேர்ந்து எல்ஜிபிடிக்கு எங்களுக்கு வேணும்னா பெரும்பான்மை சட்டம் ஆயிடும். இங்க அதுதான் பெரும்பான்மை தான் சட்டம் ஆகும். ஒரு பில்ல பாஸ் பண்ணணும்னா மெஜாரிட்டி பேர் கை தூக்கிட்டீங்கன்னா அது ஆக்ட் ஆயிடும், பில் ஆக்ட் ஆயிடும், சட்டம் ஆயிடும். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் ஏற்ற அதிகாரம் மக்களுக்கு கிடையாது. அலா யஅலமு மன் கலகஹு வ லதீஃபுல் கபீர், உங்களை படைச்ச ரப்புக்கு தெரியாது உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு, உங்களை ஹலால் எது ஹராம் எதுன்னு யார் சொல்லணும்? அல்லா சொல்றான், நான் சொல்லணும் நல்லா சொல்றான். இதில் ஹுக்மா இல்லா இல்ல, சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு உரியது நல்லா சொல்றான், எனக்கு மட்டுமே உரியது நல்லா சொல்றான். ஓ அநேகம் பைனஹும் பிமா அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதப்படி நீங்க தீர்ப்பு வழங்குங்கள் நல்லா சொல்றான். பெரும்பான்மை மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறாங்க நல்லா சொல்றான், ஆனா பெரும்பான்மை மக்கள் தான் இங்க சட்டம் போடணும் ஜனநாயகம் சொல்லுறேன். அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட், இஸ்லாமுடைய ஷரியா படி, இஸ்லாமுடைய அக்கீதா படி, சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் மனிதருடைய கரத்துல இல்ல. நீங்க மனிதன் கையில கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பு விருப்பின்படி, மெஜாரிட்டி மக்களுடைய விருப்பின் பிரகாரம் அவங்க சட்டம் போடுவாங்க. அதுல மைனாரிட்டி அப்ரஸ் ஆவாங்களா, அவங்க பல பிரச்சனைகள் தள்ளப்படுவாங்களா, தள்ளப்படுவாங்க. ஆனா இஸ்லாம்ல மெஜாரிட்டி மைனாரிட்டி எல்லாம் கிடையாது, மொத்தமும் அல்லாக்கு. எது ஹலால் எது ஹராம் சொல்றது அல்லாஹ்வுடைய ஹக், அல்லாஹ்வுடைய உரிமை. அஸ்யாதா ஃபி ஷரியா, ஷரியாக்கு தான் அந்த உரிமை இருக்கு, மக்களுக்கு கிடையாது. இது முக்கியமான அம்சம். இரண்டாவது அம்சம், இந்த மெஜாரிட்டி, இந்த இஸ்லாமிய அரசாங்கத்தில் வரலாறு ரீதியாக நம்ம பார்க்கும்போது, வெறும் இஸ்லாம்ன்றது வெறும் முஸ்லீம்களுக்கான அரசு, முஸ்லீம்களுக்கான ஒரு தலைமைத்துவம் மட்டும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. நம்ம இஸ்லாம்ன்றது வெறும் முஸ்லீம்களுக்கான மார்க்கம் நம்ம சொல்றோமா? இந்த மார்க்கம் மனிதர்களுக்கானது. அப்ப இஸ்லாமிய தலைமைத்துவம், இஸ்லாமிய அரசும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான அரசு, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான வழிகாட்டுதல் தான் இஸ்லாமிய மார்க்கம். அங்க முஸ்லீம் அல்லாத குடிமக்களும் இஸ்லாமிய அரசு கீழே இருப்பாங்க. வரலாறு நம்ம பாக்குறோம், திம்மிக்கள்னு பேர் அவங்களுக்கு, திம்மிக்கள், பாதுகாப்புக்கு உட்பட்டவர்கள் நம்ம அவங்களை சொல்லுவோம். அப்ப அந்த அடிப்படையில இஸ்லாம் என்ன சொல்லுது, முஸ்லீமா இருந்தா மட்டும்தான் இஸ்லாமிய அரசு கீழே, ஒரு முஸ்லீமுக்கு மட்டும்தான் எல்லா சலுகை, முஸ்லீம் அல்லாதவன் மைனாரிட்டி, அவன் பிரச்சனை தான் கொடுக்கணும் அப்படி கிடையாது. ஒரு திம்மியை எந்த அளவுக்கு இஸ்லாம், எந்த அளவுக்கு ஒரு சிவியாரிட்டி, ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு வலியுறுத்தி இஸ்லாம் சொல்லுது அப்படின்னா, மன் அதா அத்-திம்மி ஃபக்கத் அதானி யகுலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் அதா அத்-திம்மி ஃபக்கத் அதானி, ஒரு திம்மி, ஒரு மாற்று, ஒரு முஸ்லீம் அல்லாத இஸ்லாமிய குடிமகன், ஒரு இஸ்லாமிய அரசுக்கு இல்லை ஒரு சிட்டிசனா, முஸ்லீமா இல்லாத ஒரு குடிமகனை யாரு ஹார்ம் பண்றீங்களோ, யார் அவனுக்கு நோவினை தரீங்களோ, யார் அவனுக்கு தீங்கு விளைவிக்கிறீங்களோ, இட் இஸ் ஆஸ் இஃப் ஹி ஹஸ் ஹார்ம்ட் மீ, எனக்கு தீங்கு செய்ததுக்கு சமம்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு. இன்னொரு இடத்துல மன் கத்தல நஃப்ஸன் முஆஹிதன், யார் நம்முடைய பாதுகாப்புக்கு உட்பட்ட ஒரு நபர், முஸ்லீம் அல்லாத நபர் யார் கொலை செய்யறாரோ, லம் யரஹ ரஹைஹத்தல் ஜன்னா, ஜன்னாவுடைய வாடைய நுகர மாட்டாருன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய சிவியாரிட்டின்னு ஹதீத் பாருங்க. இஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்குது அவங்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களும் பாதுகாப்பு கொடுக்குது. செழிப்பா, எவ்வளவு செழிப்பா நாங்க வாழ்ந்தோம் சொல்லி நீங்க வரலாறு போய் படிச்சு பாருங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய ஆட்சி கீழே தான் நாங்க நிம்மதியா வாழ்ந்தோம் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட இருக்கட்டும், 800 ஆண்டு இஸ்லாமிய ஆட்சி இங்க இருந்துச்சு. சில ஆட்சியாளர்கள் தவறாக ஆட்சி செஞ்சாங்க, சில ஆட்சியாளர்கள் ஒரு சில இது இருந்துச்சு, குறைபாடுகள் இருந்துச்சு, மாட்டு கருத்து இல்லை. ஆனா நீதமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்தோன்ற சாட்சி எவ்வளவு இருக்குது நமக்கு, ஒரு இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அம்சம், பொருளாதார ரீதியா தனியார் மயமாக்குறாங்க இல்லையா, இஸ்லாமுடைய பொருளாதார அம்சம் படி இந்த காடுகள், இந்த நிலம், இந்த நீர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பொது சொத்துன்னு இஸ்லாம் சொல்லுது. பொது சொத்து இதெல்லாம் இஸ்லாம் பண்ற, யார் பிரைவேட்டைசேஷன் பண்ணவே முடியாது, தனி முதலாளிகளுக்கு தனியார் மயம் ஆக்கவே முடியாது. அதானி அம்பானி ரிலையன்ஸ் மாதிரி என்ன கம்பெனி எவ்வளோ வித்திய ஒரு செல்வத்தை வச்சிருக்காங்களே, எப்படி இதெல்லாம் எல்லாம் பிரைவேட்டைசேஷன் மூலியமா தான் எல்லாமே. இஸ்லாம் சொல்லுது, அன்னாஸு ஷுரகா ஃபீ ஸலாஸல்மா வல் கிலா வன் நார், மக்கள் அனைவரும் பங்குதாரர்கள் மூன்று விஷயத்துல, நீர், பச்சை ஃபாரஸ்ட், நிலங்கள், நெருப்பு. நீர் சொல்லும் போது கடல், ஆறுகள், இதெல்லாம் எதுவும் தனியார் கம்பெனிலாம் ஓன் பண்ண முடியாது, மொத்த மக்களுக்கும் அது சொத்து. இஸ்லாமிய அரசு அதை எடுத்து அதில் இருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன செய்யணும், மக்களுக்காக செலவிடணும் இஸ்லாம் சொல்லுது. நிலம் கிரீன் பாஸ்டர்ஸ் லேண்ட், ஃபாரஸ்ட், காடுகள், இந்த வளங்கள்லாம் ஏதோ தனியார் கம்பெனிக்கு வந்து லீஸ் கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் அதுலேருந்து எடுத்து எல்லா லாபத்தையும் அவங்க எடுத்து கிடையாது.
ஒட்டுமொத்த மக்களுக்கான சொத்துன்னு இஸ்லாம் சொல்லுது. அரசாங்கம் எடுத்து அதை சரி செஞ்சு அதை நிர்வாகம் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை மக்களுக்கு செலவிடணும் இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி நெருப்பு, நெருப்புன்னு சொல்லும்போது எதுல இருந்து எல்லாம் நெருப்பு வருமோ, எண்ணெய் வளம், கச்சா எண்ணெய், பெட்ரோல், க்ரூட் ஆயில், அதிகமாக கிடைக்கக்கூடிய தாதுகள், மினரல்ஸ், இது எல்லாமே இஸ்லாமுடைய பொருளாதார அமைப்பு படி, இஸ்லாமிய ஷரியா படி மக்கள் சொத்து, தனியார் மயம் ஆக்க முடியாது. அதே மாதிரி அனைத்து மக்களுக்கும், மெஜாரிட்டி யாரு மைனாரிட்டி யாரு இவங்களுக்கு தான் நான் வந்து எல்லா சலுகையும் கொடுப்பேன். எல்லா மக்களுக்கும் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறது அரசு மேல கடமை, ஹலீஃபா மேல கடமை, இஸ்லாமிய ஆட்சியாளர் மேல கடமை. எவ்வளவோ உதாரணம் நமக்கு தெரியும், அடிப்படையான கடமை, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது மூணையும் முஸ்லீம்க்கு மட்டும்தான் ஆட்சியாளர் கொடுக்கணும்னு கிடையாது, எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். இஸ்லாமிய ஆட்சியாளர் ஷரியா கடமையா சொல்லுது அவருக்கு, من بات فهو آمنا في سربه معافا في بدنه عند حقوق يومه فكأنما حيزت له الدنيا بحذافيرها. رسول الله சொல்றாங்க, ஒரு நபர் தூங்க போகும்போது அவர் பாதுகாப்பா தூங்குறாரு, இடம் இருக்கு, டிரஸ் இருக்கு, காலையில சாப்பாடா இருக்குன்னா அவர் எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கு சமம் அப்படின்றான். அப்ப இது மூணையும் ஒரு அரசு கொடுக்கறது கட்டாய கடமை இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி இனவாதம் பத்தி இஸ்லாம் சொல்லும் பொழுது இஸ்லாம் ரொம்ப தெளிவா கண்டிக்குது. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, நீ இந்த நிலத்துல பிறந்துட்ட நிலப்பற்று, நீ இந்த இனத்துல இருக்கீங்க இனப்பற்று, நீ இந்த மொழி பேசுற மொழிப்பற்று, தமிழ் மொழி, நான் உருது, நீங்களாம் தமிழர்கள், நாங்க உருதுக்கள், நாங்களாம் இந்தியர்கள், நீ பாகிஸ்தானி, நான் இந்த இனம், நீ அந்த இனம், இந்த இனவாதம், மொழிவாதம், தேசியவாதம், நிலப்பற்று, மொழிப்பற்று, எதுக்குமே இஸ்லாத்துல அங்கீகாரம் இல்லை, எதுக்குமே அங்கீகாரம் இல்லை. என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். என்னை சார்ந்தவர் அல்ல இந்த இனவாதமோ மொழிவாதம், இதுல பெருமை தேடி இதுக்காக யார் அழைப்பு விடுக்கிறீர்களோ, லைஸ மின்னா மன் மாத்த அலா அஸபியா, யார் இதுக்காக சண்டை போடுறீங்களோ, லைஸ மின்னா, என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். என்னை சார்ந்தவர் அல்ல இந்த இனவாதமோ மொழிவாதம், இதுல என்ன பெருமை இருக்கு, நீங்க பிறந்துட்டனால என்ன, நீங்க கேட்டு பிறந்தீங்களா, தமிழர்கள் சொல்ல
இப்போ நீங்க பஞ்சாப்ல பிறந்தா பஞ்சாபி நம் பெருசன் பேசிருப்பீங்க, சைனா சைனால பிறந்தா சைனா தேசப்பற்ற வந்திருப்பீங்க, இந்தியால பிறந்தாலும் ஐ அம் இந்தியன் சொல்றீங்க. யார் உங்களை இங்க பிறக்க வச்சா முதல்ல நீங்க கேட்டு பிறந்தீங்களா? அப்ப நீங்க பிறந்துட்டேன்றனாலே இந்த நாடு சிறப்பான நாடாயிடுமா? நான் இங்க இந்த இனத்துல பிறந்துட்டேன்றனால இந்த இனம் சிறப்பா? நான் இந்த மொழி பேசுறேன்றனால இந்த மொழி சிறப்பா? அப்ப யாரு சிறப்பு? அல்லாஹ்வோட பார்வையில் அல்லாஹ் சொல்லி கட்டுறா, யா ஐயுன்னஸ் மக்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரி வம்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ல இருந்தா உங்களை படைச்சேன், ஜஅல்நாகும் ஷுஉபா வகபாயில லிதஅரஃபு, உங்களை குலம் கோத்திரங்களா தான் பிரிச்சோம், ஒத்தரு குத்தர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக, தெரிஞ்சு கொள்வதற்காக தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வோட பார்வையில் சிறந்தவங்க யாரு? அரபு பேசுறவன், தமிழ் பேசுறவன், இதுல இல்ல சிறப்பு. அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் தக்குவா உடையவராக இருக்கீங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. அப்ப இனப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று, இது எதுக்குமே இஸ்லாத்துல இடையில. இஸ்லாம் உலகளாவிய சகோதரத்துவத்தை பேசுது, ஆனா தேசியவாதம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது? ஒரு ஹிந்து இந்தியன் நமக்கு சகோதரன். நல்லா கணிச்சுக்கோங்க, தேசியவாதம் என்ன சொல்லி கொடுக்குது? ஒரு ஹிந்து இந்தியன் என் சகோதரன், ஏன்னா இந்தியா, நம்ம எல்லாம் இந்தியன்ஸ். ஆனா ஒரு முஸ்லீம் பங்களாதேஷி உங்களுக்கு எதிரி, அவன் வேற நாடு. இஸ்லாம் அதான் சொல்லி கொடுக்குது. ஹஜ்ஜில் போகும்போது அப்படிதான் இருக்கிறோமா நம்ம? பாகிஸ்தான், பங்களாதேஷ், சவுதி, குவைத்து, யமனி, எல்லா நாட்டுக்காரங்களும் வராங்க, ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, சில பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் கேட்டு பாருங்க, எப்படி இருந்தீங்க? ஏதாவது ஒரு நாட்டு பற்று, இனப்பற்று, இதை வச்சா நம்ம இருந்தோம் ஹஜ்ஜில? ஒரே தோளோட தோற்சது, இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சு, எந்த நாடு, எந்த நிறம், எந்த மொழி, எந்த ஏற்றத்தால் எதுவுமே இல்லாம சகோதரத்தை தானே ஹஜ்ஜில பண்ணிட்டு வந்தோம். ஆனா இங்க வந்த பிறகு தேசப்பற்று பேசிட்டு இருக்கோம். இஸ்லாம் தேசப்பற்றுல இடம் இல்லை, இனப்பற்று இஸ்லாம்ல இடம் இல்லை. அப்ப இந்த இன சிந்தனையே இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை, இது மனிதநேயத்துக்கே எதிரான சிந்தனை தான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இது ஏதோ பிஜேபி இஷ்யூ அப்படின்றத தாண்டி இதுக்கு பின்னாடி அந்த சித்தாந்த பிரச்சனையை நம்ம கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி ஜனநாயகம் கொள்கையே பிரச்சனைன்றதை நம்ம கவனிக்கணும். முதலாளித்துவ பொருளாதார கொள்கையே பிரச்சனை, தனியார் மயமாக்கப்படக்கூடிய கொள்கையே பிரச்சனை நம்ம கவனிக்கணும். தேசியவாதம், இனவாதம்ன்ற அந்த கொள்கையே பிரச்சனை நம்ம நினைக்கணும். வெறும் ஒரு கட்சியோட நபர்களோட மட்டும் சுருக்கி இதை பார்க்க கூடாது. அப்ப அந்த அடிப்படையில இஸ்லாம் ஒரு தன்னிச்சையான ஒரு மார்க்கம், இஸ்லாத்துக்குன்னு ஒரு ஆட்சி முறை இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு ஒரு பொருளாதார அமைப்பு இருக்கு, இஸ்லாத்துக்குன்னு ஒரு நீதித்துறை இருக்கு, தண்டனை சட்டம் இருக்கு, வெளியுறவு விவகாரம் இருக்கு, கல்வி கொள்கை இருக்கு. இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. அப்ப இஸ்லாம் சமூக பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அப்படின்ற அடிப்படையில இஸ்லாம் நம்ம பிரகடனப்படுத்தணும். வெறும் திருப்பி திருப்பி இபாதத்தை மட்டும், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மட்டும் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. இஸ்லாம் பொருளாதார பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லுது? சமூக பிரச்சனைக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? நீங்க இன்னைக்கு இந்தியால ஏகப்பட்ட நீதித்துறையில எவ்வளவு பண்டிங் கேஸ், எவ்வளவோ இருக்க பிரச்சனை, இஸ்லாமிய நீதித்துறை எப்படி அதை சால்வ் பண்ணி வைக்கும்? இஸ்லாமிய பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தினா வறுமை எப்படி ஒழிக்க முடியும்? இஸ்லாமிய சமூக அமைப்பு, ஆண் பெண் சம்பந்தமான சட்டத்தை நடைமுறைப்படுத்தினா கற்பழிப்பையும் ரேப்பையும், பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு இல்லாத தன்மையும் எப்படி இஸ்லாம் தீர்த்து வைக்கும்? இப்படி பேசணும்.
இஸ்லாம் பிரச்சனையை தீர்க்க வந்த மார்க்கம்னு நம்ம பேசணும். அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலி வலக்கும், ஃபஸ்தஃபிரு இன்னஹு வல் கஃபூரு ரஹீம், வ ஆகிரு தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.